இருக்கு பவான்லேருந்து குழந்தைங்க நண்பர்களை, இது கோண்டா டியரு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிலே அவர் கஸ்டமரோட கோரிக்கை, இந்த டிஸ்க்கு வந்து சரக்கு சரக்குன்னு சவுண்டு வருது, டிஸ்க்கு பிடிச்சோம்னா அப்படியே வீல் டைட் ஆயிடுது. எனக்கு வந்து 50-55 கிடச்சிட்டு இருந்த மைலேஜ் வந்து இப்போ 40-35 தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ காலையில் வந்தோடனே சொன்னோடனே உடனே நான் ஐடியா பண்ணேன், என்னென்னு சுற்றி பார்த்தேன், வீல் டைட்டாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம என்னென்னா டிஸ்க் பிரேக்கை கழட்டி பார்க்குறோம், என்ன மேட்ரு அப்படின்னு. இந்த டிஸ்க் பிளேட் வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஈயோனா தேய் வேணும், அதாவது டிஸ்க்கு பேடு வந்து ஈயோனா தேய் வேணும். இது மட்டும் ஏன் இப்படி தேஞ்சிருக்குது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து தேய்மான ஆகல, இது தேய்மான ஆகல, இது முழுமையான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நிதுதான், இது ஜாம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இது என்னதான் அமைத்தினாலும் இது போய் ஏறி நின்றுச்சு, மறுபடியும் ரிலீஃப் ஆகல. இது பிரியா இருந்தால் மட்டும்தான் இந்த டிஸ்க் பிளேட்டு கரெக்டாக தேய்மான ஆகும், இந்த டிஸ்க் பிளேட்டு கரெக்டாக தேய்மான ஆகும். ஏன் இந்த சைடு மட்டும் இது டச் ஆகுது, இது என்ன காரணம்? ரிசர்மெண்ட்டு கரெக்டாக இல்லை, எந்த ரிசர்மெண்ட்டு கரெக்டாக இல்லை, இது வந்து ஆக்சிடென்ட் தான், இது கரெக்டாக தேய்மானம் ஆகும். இது ஆக்சிடென்ட் வந்து ஒரு பிஸ்டன் டைட்டாகவும் ஒரு பிஸ்டன் ஃப்ரீயாகவும் இருந்தால் ஆக்சிடென்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வரும். இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறோம், இதன் மூலிமா நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். பவாலேருந்து குழந்தைங்க.